எங்கள் நடத்தி போய் கூப்பிட்டுருக்காரு, இன் பண்ணிட்டு பிரசம் பண்ணுறாரு. இன் பண்ணுறதுக்கு முன்னாடி பல இடங்களில் அப்படி பண்ணுறாரு, பப்ளிக் மீட்டிங்லாம் பண்ணுறாரு. அதனால் எங்கள் ஐயா ஒன்றும் சொல்லலை. இப்போ சண்டே சர்வீஸு ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகளுக்கு மத்தியில் பண்ணுறாரு. பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் எந்திரிச்சார், இந்த ஆளுங்க இன் பண்ண மாதிரி பிரசம் பண்ணுவாங்க, இது செட் ஆகாது அப்படின்ட்டு ஒத்த பிரசங்கம் முதல்ல பிரசங்க இருக்குதான். எங்கள் ஐயா பண்ணது யாருக்கு, சில பாஸ்ட் மாதிரி இருக்கான், பிரசங்க மாதிரி இருக்கான், சட்டையை இன் பண்ணி செய்கிறாங்க. சட்டையை இன் பண்ணி செய்கிற தப்பு இல்லை, டைட்டு பேண்ட் போட்டிருக்கேன். இப்போ சௌரி மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க எல்லாம், என்ன வரணத்து வானத்திலிருந்து குவிச்ச பரிசுத்த சௌரியெல்லாம் அது. அவன் என்ன சில உடுத்தியிருக்கா, அவன் என்ன உடுத்தியிருக்கேன், அவன் மூக்கு என்ன, முகரை என்ன, இதெல்லாம் பார்க்க வைக்கிறான் பிசாசு. அறிய வேண்டாம் பிரசங்கா இருக்கு. அப்போ தனக்கு முன்னே ட்ரெஸ் பண்ணி தேவசமுத்திரம் நிற்கும்போது ரெண்டு கால்களை மூடி ரெண்டு சட்டைகளால் பறந்து ரெண்டு சட்டைகளால் தன் உடலை மறைத்து உடல் அவயவங்கள் வெளியே தர்ற மாதிரி சட்டப்படக்கூடாதுல்ல, அறிய வேண்டாம். இது சபைக்கு தலைவனாக இருந்தால் போதுமா, கன்வென்ஷன் பிரசங்கம் பண்ணால் போதுமா, போடுற ட்ரெஸ்ஸை குறித்து ஒரு அறிவு இருக்கணும், உடலை மறைக்கணும். கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு தூதனுக்கே இந்த மாதிரி ஒழுங்கு இருக்க, சட்டைகளை கொண்டு மறைக்கிறானே. ரெண்டு சட்டைகளை கொண்டு இணைஞ்சு நான் காலை மூடுறேன், கால் கூட தெரியாமல் இருக்கேன், உடல் தெரியக்கூடாதுன்றான். தூதன்கிட்ட என்ன இருக்குது, ஒரு மாம்சமும் கிடையாது. மாம்சம் இருக்கா, மாம்சமே இல்லாதவன் அந்த ஒழுங்குல கடவுளை சீனாயை சேனையில் கத்தார், பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றணும், துதிக்கணும், ஆராய்க்கணும்னா இங்கே வந்து கோயிலில் நிற்கிற பொம்பளை ஆம்பளை ஒழுங்காக இருக்க வேண்டாமா, ட்ரெஸ்ஸு வேண்டாமா, ஒழுங்கு இல்லையா, சும்மா பாட்டு பாடிட்டு போகிறதா? அதனால எங்கள் ஐயா போடு போடுன்னு போட்டுட்டார். அடுத்து ஒரு பிரசவம் பண்ணணும், அவர் போட்ட போடுலேயே இன் பண்ண சட்டையை தூக்கி வெளியே விட்டுட்டார். அவனும் சொல்லிட்டா அதனால் எடுத்துட்டு பள்ளிக்கூடத்தில் இன் பண்ணிட்டு போ, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு நீ இன் பண்ணிட்டு போ. ஆனால் கர்த்தருடைய சமூகம் தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா உன் உடல் மூடப்பட்டிருக்க வேண்டும், உன் கழுத்து, உன் காது, உன் கை, உன் கால் எல்லாம் மூட. கன்னியாஸ்திரிகள்லாம் விவரம் இல்லாமலும் அப்படி மூடிட்டு இருக்காளுங்க, உச்சந்தலேருந்து உள்ளங்கள் வரைங்க சாக்ஸ் போட்டுருக்காளுங்க, கையில் க்ளவுஸ் போடுறாளுங்க, ஏன் அவளையில் கழுத்தில் போட, அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா மக்கள் வக்கு இல்லாமல் இருக்கா, ஊழியத்துக்கு போனாலும் போட்டுக்கம்மா, சொல்லலாமா இல்லையா? இறைப்படியாளர்கள் என்று சொன்னாலே, இறைவனுக்கு முன்பாக நின்று ஆராதிக்க வேண்டும் என்றாலே மூடிக்கிட்டு ஆராதி, துணி எடுத்து பொத்திக்கிட்டு ஆராதி, ஏட்ட இருக்குன்னு காட்டுறதுக்கு ஆராதிக்காத. அப்படின்னு நான் சொல்லலை, என் நடத்திப்புக்காரர் பிரசவம் பண்ணுறாரு. அப்படிப்பட்டவங்க அஸ்திவாரம் போட்டு இந்த ஊர் இந்த கிருபா சந்தை கட்டியிருக்காங்க. இறங்கி போனார், போய் எடுத்து கடை அண்ணில பார்த்து நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் எடுத்து அப்போவே தைக்க சொல்லி மேடையில் ஏறும்போது அந்த ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு தான் வந்தார். பெரிய தலைவர், எங்களால் கை கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு போ. அப்போ கடவுளை ஆராதிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. இறைப்பணியாளர்கள் இப்படி இருக்கணும், இறை தூதர்கள் இப்படி இருக்கணும். இப்போ பரலோகத்தில் ஜேனைகளுக்கு ஏற்ற பரிசுத்தர் 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 என்று ரெண்டு சட்டைகளினாலே உடலை மறைத்து ரெண்டு சட்டைகளினாலே பறந்து அவர் தேவனை சுற்றி பறந்து பறந்து ஆராதிக்கிறான். அப்படிப்பட்ட ஒழுங்கோடு ஆராதிக்கிறானே, மாம்சமே இல்லாதவன் அவன் மூடணும்னு அவசியம் இல்லை, அவன் மாம்சமே கிடையாது. தூதர்கள் ஆவியாக இருக்கிறார், தூதர்கள் நம்மள்கிட்ட இருக்கிற மாம்சம் அவங்கள்ட்ட இல்லை, கவர்ச்சி காட்ட முடியாது. அப்போ பரலோகத்தில் வாசம் பண்ணணும், பரலோகத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்கணும். அப்படின்னா நீ என்ன குவாலிட்டியில் இருக்கணும், என்ன குவாலிஃபைடில் இருக்கணும், ஒன்றும் இல்லை. அதனால் வஸ்திரத்தை தொடுவாங்க,
இன்பன்றதையே தப்புன்னு சொன்னால் எப்படி? கோயிலுக்கு வரும்போது எடுத்து விட்டுட்டு வா, ஏன்னா பெண்களும் ஆண்களும் இணைந்து இருக்கிறோம், எல்லாரும் ஆவியில் நிரம்பி இருக்க மாட்டான், இருக்க மாட்டா. அதனால் ட்ரெஸ்ஸை ரொம்ப பிடிப்பாக போடாத, லூஸ் பிட்டிங்க போடு, வயிறெல்லாம் மறைகிற மாதிரி போடு சட்டை. டெய்லரை சொல்கிறாளுங்க சில பொம்பளை, ஏ வயிறை மறைங்க பொம்பளைலா, எல்லா ஆம்பளையும் வானத்திலிருந்து கூச்சவே இல்லை, அவங்களுக்குள்ள சாசியர் சபையில் பரிசுத்தம் இருக்காது, ஒழுங்காக உடுத்திட்டு வாங்கடி. என்ன பாரு அழகப்பாருன்னு வராத, ஆம்பளையவே இந்த பொடு போடுறாங்க. அதனால் ஆராதிக்க வருகிற இறை மக்களுக்கு ஒரு தகுதி இருக்கணும், ட்ரெஸ்ஸில், அவங்களுடைய அலங்காரத்தில். ஒன்றுமே இல்லாமல் இருந்தா தெரியாமலா பவுல் சொல்கிறேன், தெரியாமலா பேதுரு சொல்கிறேன், என்ன அவங்களுக்கு இல்லாத புத்தியாக இப்போ உள்ள பைபிள் காலேஜில் இருக்கிற நாசமாக போகிறவங்களுக்கு வந்துச்சு? அவங்க தலையறிவு அதுதான் நான் சொன்னேன், வேதம் படிக்கிறது வேற, வசனம் இருக்கா வசனம் இருக்கான்னு கேட்குறது வேற, வசனத்துக்குள்ளே வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம்.